Hello friends, I am Engineer Vimal from Delta Builders. In the video, this is a thanking video. This is our Delta Builders channel. Sorry, this channel is not our Delta Builders community. This is our community build up. அதுக்கான ஒரு சான்றாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நாம் இப்போ 15,000 சப்ஸ்கிரைபர்ஸை வந்து நம்ம கடந்து போய்கிட்ருக்கோம். ஸோ அதுக்கு தான் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மட்டும்தான். நீங்கள் இல்லாமல் நாங்கள் இந்த அச்சீவ்மெண்ட்டை வந்து பண்ணியிருக்கவே முடியாது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அதுக்காக வேண்டி தான் இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறவங்களுக்கும் இனிமேல் வீடு கட்ட போகிறவங்களுக்கும் அவங்களுக்காக வேண்டி தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் வந்து ஒரு 5 டிப்ஸ் வந்து நாங்கள் சொல்ல போகிறோம். ஓகேவா? இந்த 5 டிப்ஸை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுட்டு உங்களுடைய வீடை வந்து நீங்கள் பில்டப் பண்ணிக்கலாம். ஓகேவா? லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ ஃபஸ்ட்டு மெயின் திங் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மணி. கண்டிப்பாக இந்த பணங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நாம் கட்டுற பில்டிங்கில் வந்து ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்குது. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க நமக்கு மாத சம்பளம் வந்து இவ்வளோ வருது, அதை வச்சுட்டு வீடு பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஃபுல்லாக வந்து அவங்க பில்டிங்கை வந்து லோன்லேயே கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி திங்கிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுதான் அவங்க பண்ணுற ஒரு மிகப்பெரிய தப்பு. ஃபஸ்ட்டு நம்ம பில்டிங் வந்து பண்ண போகிறோம்னா கண்டிப்பாக நமக்கு சேவிங்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். இதில் வந்து 100% வந்து பார்த்திங்கன்னா 60% வந்து நம்மளுடைய சேமிப்பு பணமாக இருக்கணும். 40% வேணால் நம்ம லோன் வந்து எடுத்துக்கலாம். இந்த சேமிப்பு அதிகமாக நமக்கு வந்து இந்த இஎம்ஐங்கிறது குறையும். அதனால் வேண்டி நமக்கு தேவையில்லாத இந்த ஸ்ட்ரெஸ்லாம் வந்து இருக்காது. நிறைய பேர் வந்து இந்த லோன் ப்ராசஸால் அவங்க கட்டிகிட்ருக்கிற வீடையே வந்து பாதியிலே விட்டுட்டு ஃபுல்லாகவே நிப்பாட்டுற சூழ்நிலையும் வருது. ரொம்ப வருஷம் கிடச்சி ஒரு 2-3 வருஷம் வந்து நிப்பாட்டுற மாதிரி சூழ்நிலை வருது. ஸோ அதனால் சேமிப்போடு பண்ணுங்கள். ஓகேவா? ரெண்டாவது ஃபேக்ட் வந்து பார்த்திங்கன்னா டைப் ஆஃப் பில்டிங். இப்போ நம்ம கட்டிகிட்ருக்கிற பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அது நம்ம எதுக்காக கட்டுறோம்? நம்ம தேவைக்காக வேண்டி கட்டுறோமா இல்லை ரெண்ட்டுக்காக கட்டுறோமா? அதை வந்து நீங்கள் பார்த்துங்க. ஓகேவா? இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியம். ஏன்னா இப்போ நாம் வந்து அந்த பில்டிங்கில் இருக்க போகிறோம்னா நாம் வந்து நல்லா செலவு பண்ணி பண்ணலாம். ஃபால் சீலிங், மாடல் கிச்சன், எது வேணாலும் நியூ டெக்னிக், ஸோ எல்லாமே வந்து பண்ணலாம். அதுவே நீங்கள் ரெண்ட்டுக்காக வேண்டி நீங்கள் கட்டப்படும்போது அந்த ரெண்ட்டுக்கு வரவங்களுடைய மனநிலையை பற்றி நீங்கள் யோசிக்கணும். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு வீடு இருக்கணும், அதில் நம்ம இருக்கிறதுக்கு இடம் அப்படிங்கிற மாதிரி தான் வருவாங்க. அந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் ரொம்ப செலவெலாம் வந்து அந்த வீட்டில் வந்து டெக்கரேஷன் ஒர்க்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. இதை யோசித்து ரெண்ட்டுனா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்கனாமிக்காக பண்ணுங்கள். உங்களுடைய சொந்த தேவைக்காக வேண்டி பண்ணி அதில் நீங்கள் வாழ போகிறீங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் என்னென்னமோ நீங்கள் எப்படிலாம் யோசிச்சு வச்சுருப்பீங்க அது மாதிரி நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். இது வந்து நிறைய பேர் பண்ணாமல் இதனாலையும் வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு பெரிய பாதிப்பு வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் கூட சொல்லலாம். ஸோ அதெல்லாம் வந்து ஏற்பட்டுருக்கு. அதுக்காக வேண்டி தான் இந்த பாயிண்ட். தேர்டு ஃபேக்ட் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி. இந்த குவாலிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். குவாலிட்டி அப்படிங்கிற விஷயங்களை நிறைய பேர் வந்து கோட்டை விட்டுறாங்க. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு நாம் ஒரு 50 லட்சரூபாய்க்கு வீடு கட்டுறோம்னு வச்சிங்களேன். அது வந்து இப்போ நாம் வந்து 50 லட்சரூபாய்க்கு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம இன்னொருத்தர்கிட்ட போய் கேட்குறப்பையோ இல்லை வேறு இடத்துல கான்வர்சேஷன் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா 30 லட்சரூபாவில் முடிச்சிடலாம், 40 லட்சரூபாவில் முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து அந்த விஷயத்தில் நீங்கள் மெட்டீரியலோட குவாலிட்டியை வந்து நீங்கள் பார்க்கணும். உங்களுக்கு ஒரு வீடு கட்டுறது வந்து பார்த்திங்கன்னா லேபர் முக்கியம், அதுக்கப்புறம் மெட்டீரியலோட குவாலிட்டி. ஓகேவா? ஒர்க் ப்ரொசீஜர். ஸோ இதெல்லாம் வந்து முக்கியம். இதில் வந்து நார்மல் கிளைண்ட்டாக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா லேபர்கிட்ட வந்து அவங்க ரெடி பண்ணிவிடுவாங்க, ஒரு கான்வர்சேஷன் பண்ணி கம்யூனிகேட் பண்ணி பில்டப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல அவங்க மெட்டீரியலோட குவாலிட்டியை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லேபரோட ஒர்க்காபிலிட்டி, அவங்க வேலை செய்யும் திறன், ஸோ அதையும் வந்து அவங்க கோட்டை வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்ஜினியர் அப்படிங்கிறவங்க வந்து தேவைப்படுறாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒர்க்கும் தெரியும், அந்த வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் அவங்கள எப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும், அவங்கள எப்படி வேலை வாங்கணும் அதுவும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் மெட்டீரியலோட குவாலிட்டி எங்கே சீப்பாக கிடைக்கும், ஸோ இதெல்லாம் வந்து தெரியும். ஏன்னா அவங்களுக்கு ஒர்க்கே வந்து அதுதான். ஓகேவா? ஸோ அதனால் வேண்டி இந்த இடத்துல வந்து இன்ஜினியரிங் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறாங்க. அவங்களால் மட்டும்தான் குவாலிட்டி அப்படிங்கிறத வந்து வீட்டுக்கு வந்து கண்டிப்பாக கொண்டு வர முடியும். இந்த பாயிண்ட் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்ஜினியருக்கு ஃபேவராக நான் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி மட்டும் தயவுசெய்து நினச்சிடாதீங்க. ஏன்னா இப்போ வந்து நம்ம வீடு கட்டிகிட்ருக்கோம்னா அதை எக்கனாமிக்காக நம்ம முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் முடித்தோம்னா நம்ம அதில் கண்டிப்பாக ரெண்டு விஷயத்தை பார்க்கணும். நம்ம இப்போ 50 ரூபாய்க்கு பொருள் வாங்குகிறோம்னா அந்த இடத்த கண்டிப்பாக 4-5 இடத்துல விசாரிச்சாக வாங்கியிருப்போம். ஒரு இடத்துல அந்த 50 ரூபாய்க்கு விற்கிற பொருளே இன்னொரு இடத்துல 30 ரூபாய்க்கு விற்கும். அப்படிங்கிற பட்சத்தில் நாம் அதை வாங்க போகிறப்ப
அதோட திறனை வந்து பார்க்கணும். அது எத்தனை நாளைக்கு உழைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 50 ரூபாய்க்கு வாங்குற பொருள் ஒரு 2 வருஷத்துக்கு வருதுன்னா 30 ரூபாய்க்கு வாங்குற பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்தில் இல்லை 1 வருஷத்துலேயே வந்து ரிப்பேர் ஆகிடும், எதுவோ ஒரு ஆகிடும். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த 50 ரூபா பொருளே வாங்கிட்டு போயிடலாம் இல்லையா? ஸோ அப்போ நீங்கள் வாங்க அந்த பொருளை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது உங்களுக்கு ஒரு ஆள். இந்த ஒரு கான்செப்டுக்காக வேண்டி தான் நான் அந்த இன்ஜினியர் அப்படிங்கிறத சொன்னேன். நிறைய பேர் வந்து அவங்க கட்டிகிட்ருக்கிற வீடை ஒரு செலவாக தான் வந்து திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அதை அப்படி திங்க் பண்ணக்கூடாது, அதை வந்து ஒரு சேமிப்பாக வந்து நம்ம திங்க் பண்ணணும் ஓகேவா? அப்படிங்கிற பட்சத்தில் தான் நாம் வந்து குவாலிட்டியான ஒரு மெத்தடை வந்து அந்த பில்டிங்கில் வந்து நம்ம கொண்டு வர முடியும். செலவுன்னு நினச்சிட்டோம்னு வச்சுக்கலேன், எங்கெங்கே மிச்சப்படுத்தலாம், எப்படி வேலையை சீக்கிரம் முடிக்கலாம் அப்படிங்கிற திங்கிங்கில் தான் நம்மளோட கனவட்டம் வந்து போகும். ஸோ அது மாதிரி வந்து பண்ணாமல் இதை வந்து நம்ம சேமிப்பான்னு நினைக்கணும் ஓகேவா? சேமிப்பான்னு நினச்சிட்டு அந்த பில்டிங்கை வந்து ஒவ்வொரு ஒர்க்கையும் வந்து பார்த்து பண்ணணும், குவாலிட்டியோடு பண்ணணும். நெக்ஸ்ட்டு 4th பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா திங்கிங். இந்த திங்கிங்கிறது ஒரு மேஜர் பார்ட்டாக நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நாம் ஒரு பில்டிங் பண்ணிகிட்ருக்கோம்னா நாம் என்ன பண்ணுவோம், இன்னொரு வீட்டுக்கு போவோம், நிறைய பேர்கிட்ட வந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க வந்து நீங்கள் வந்து அந்த ஒர்க்கை வந்து நீங்கள் பில்டிங்கில் வந்து பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்கள், அப்படி பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சில பேர் வந்து நல்ல ஒர்க்காக தான் இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். சில பேர் வந்து செலவை இழுத்துடணும் அப்படிங்கிற மாதிரியே கூட சில பேர் வந்து சொல்லுவாங்க. ஆனால் உங்ககிட்ட வந்து அந்த பட்ஜெட் இருக்காது ஓகேவா? அந்த நேரத்தில் நீங்கள் வந்து அந்த அவங்க சொல்கிறத மட்டும் பார்க்காம நம்ம கையில் இருக்கிற அமௌண்ட்டை தான் பார்க்கணும். பார்த்துட்டு அதில் நம்ம எப்படி பில்டிங்கை வந்து கொண்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த யோசனை நம்மளே பிளான் பண்ணிக்கணும். அதே பிளானை வந்து நம்ம ஒரு சூட்டபிளான ஒரு பர்சன்ட்ட தான் வந்து நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம திங்கிங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பில்டிங்கை வந்து கொலாப்ஸ் பண்ணிடும். நிறைய பேர் இது மாதிரி அது பண்ணலாமா இது பண்ணலாமான்னு சொல்லிட்டு இந்த பட்ஜெட்குள்ளே பண்ண முடியல, நாங்கள் ஒரு பட்ஜெட் பண்ணியிருக்கோம் அதுக்குள்ளே பில்டிங் முடிக்கப்படணும்னு சொல்கிறதுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட் தான். ஸோ தயவு செஞ்சு அதை தவிர்த்துடுங்க. நெக்ஸ்ட்டு 5th பாயிண்ட் பட் நாட் லீஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பினஸ். ஹாப்பினஸ் வந்து இந்த ஹாப்பினஸ் தான் நம்ம தேடி தேடி எல்லோரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அதை வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து கொண்டு வர முடியும். அதற்கான ஒரு ப்ராசஸ் தான் வந்து நம்ம பார்க்கணும். என்னென்னா இப்போ வந்து நம்ம கோயிலுக்கு போகிறோம் ஓகேவா? எதுக்கு போகிறோம்? அந்த இடத்துல வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி வரும். நாம் வந்து நம்மளோட கவலையில் வந்து கொஞ்சம் நேரம் வந்து மறந்துருப்போம் ஓகேவா? அதுக்காக வேண்டி தான் நாம் அங்கே போகிறோம். அதே மாதிரி நம்ம வீடை வந்து கொஞ்சம் மாற்றிக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து சிட்டிஸ்லேயும் வில்லேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா சிட்டிஸில் வந்து ஒரு வீடு வந்து நெருக்க இருக்கும். ஒவ்வொரு வீடுக்கும் வந்து ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னு வச்சிங்களேன், அந்த 2000 ஸ்கொயர் ஃபீட்டும் வீடு கட்டிடுவாங்க. அந்த 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஒரு வீடு கட்டிட்டு, இல்லைனா ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட்டை வந்து அதிகபட்சம் நான் சொல்ல வரேன் வீடு கட்டிட்டு, ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டு வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் ஆகிடணும். ஃப்ரீ ஸ்பேஸ் ஆகிட்டுட்டு அதில் மரம், ஸோ வேப்ப மரம் அது மாதிரி நல்லது தர எவ்வளவோ இருக்குது அது மாதிரி வந்து அதை வளர்க்கணும். வளர்த்தோம்னா அதுவே வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நமக்கு தரும் ஓகேவா? ஒரு ரஷ்ஷாக ஒரு மைண்ட் இல்லாமல் காலைல ஏஞ்சோம்னா அந்த ரஷ்ஷாக நம்ம ஒர்க்குக்கு போகணும் அது போகணும் இது போகணும் அப்படிங்கிற மைண்ட் இல்லாமல் கண்டிப்பாக வந்து இதெல்லாம் நம்ம போய் பார்த்தோம்னா ஒரு நேச்சர் அட்மாஸ்பியரை பார்த்தோம்னா நமக்கு கொஞ்சம் மைண்ட் வந்து ரிலாக்ஸாக இருக்கும். ஒரு கோயிலுக்கு போயிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மரம் இருக்கும். ஸோ அது மாதிரி பாசிட்டிவான விஷயத்தை வந்து நம்ம வீடுக்குள்ளே வந்து கொண்டு வந்து ட்ரை பண்ணணும். இப்போ வந்து நிறையா இடத்துல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து சண்டை வருது, ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ்லாம் வருது, அதனால் அவங்க இந்த ட்ரிங்க்ஸ் சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஒரு பேட் ஹேபிட்ஸ்லாம் வந்து வளர்த்துக்கிறாங்க ஓகேவா? அதை வந்து அவாய்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக நாம் தாத்தா பாட்டி ஒரு அம்மா அப்பா இவங்களாம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள், பெட்ஸை வளங்க. ஸோ இது மாதிரி எவ்வளவோ வந்து அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு வந்து கண்டிப்பாக முயற்சி பண்ணோம்னா நம்ம வீடே வந்து நம்ம கோயிலாக மாற்றலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணுறதுக்காக வேண்டி தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக இதை பார்த்துக்கிட்டு இந்த ஸ்டெப்பை யூஸ் பண்ணி வீடு கட்டுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இப்போ திரும்பவும் சொல்கிறேன், இந்த 15,000 சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம ரீச் ஆனதுக்கு அதை கடந்தும் போய்கிட்டு இருக்கோம், அதற்கு மிகப்பெரிய ஒரு நன்றிகள். கண்டிப்பாக இதை பற்றி என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு வார்த்தையே தெரியல. இந்த 15,000 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிற எண்ணிக்கை வந்து நாளைக்கு 2-3 மடங்காக ஆகணும். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. கண்டிப்பாக இது மூலமாக நிறைய விஷயங்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான நிறைய விஷயங்களை வந்து நிறைய பேருக்கு தெரியப்படுத்தலாம். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட பெட்டரான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஓகேவா? அன்டில் தென் ஸ்டே டியூன் வித் லெட்டா பில்டர்ஸ். பை பாய்.